பீஸ்ட் படத்தோட அடுத்த அஃபிஷியல் அப்டேட்ஸ் ரிலீஸ் டேட். இப்போ ஆடியோ லான்ச்சுக்கான செட் ஒர்க் எல்லாம் இப்போ போய்கிட்டு இருக்கு. பீஸ்ட் படத்தோட ரிலீஸ் டேட்டா April 13 அன்னைக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். April 13 வெட்னஸ்டே, வெட்னஸ்டே ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் போட்டிருக்கிறதா இப்போ ஒரு அன்அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. நடிகர் சூர்யாவோட எதற்கும் துணிந்தவன் படத்துக்கு அடுத்ததாக வாடிவாசல் மற்றும் சூர்யா பாலா ப்ராஜெக்ட்ஸ் தான் அடுத்ததாக சூர்யாவோட அப்கமிங்கான லைனப்ஸில் இருக்குது. இப்போது சூர்யா அவர்கள் வாடிவாசலில் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாரா இல்லை சூர்யா பாலாவோட ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறாரன்றத அப்டேட்ஸ் வந்து அப்கமிங்காக வெளிவரதா இருக்குது. சூர்யா பாலாவோட ப்ராஜெக்ட்ஸ் April 1 வீக்கில் ஷூட்டிங்கை பூஜையை போட்டு ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்காங்க. டேரக்டர் பாலாவோட இயக்கத்தில் சூர்யா அவர்கள் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு அப்புறமா நடிக்க இருக்கார். இதுக்கு முன்னாடி நந்தா, பிதா, மகன் கடத்ததா இப்போ சூர்யாவோட 41வது மூவியை பாலாவோட இயக்கத்தில் நடிக்க இருக்கார். வாடிவாசல் படத்துக்காக பேரலாக அதுக்கான செட் வேலைகளும் இப்போ போய்கிட்டு இருக்கு. இதுவும் வெற்றிமாறனோட இயக்கத்தில் ஜிவி பிரகாஷோட மியூசிக்கில் அப்கமிங்காக சூர்யாவோட மூவிஸில் இருக்குது. டேரக்டர் பாலா சூர்யா வச்சு இயக்கின ரெண்டு படமும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஜேர்னலில் இருந்தது. இப்போ அடுத்ததாக ஒரு படத்தை இயக்க இருக்கார். இந்த படம் எந்த ஆங்கிளில் எந்த அளவுக்கு தமிழ் சினிமா முக்கியமான படமாக இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆக்டர் கார்த்தியோட 25வது மூவி இல்லைனா 26வது மூவியை டேரக்டர் ராஜ்முருகன் அவர்கள் இயக்கிறதா இருக்கார். குக்கு மற்றும் ஜோக்கர் படத்தை இயக்கின டேரக்டர் தான் ராஜ்முருகன் அவர்கள். இப்போது கார்த்தி அவர்கள் சர்தார் படத்தோட ஷூட்டிங்கில் இருக்கார். இப்போ இந்த படத்தை முடித்த உடனே கைதி 2 நடிக்க போகிறாரா இல்லைனா ராஜ்முருகனோட இயக்கத்தில் நடிக்க போகிறாரன்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போதைக்கு நம்ம கார்த்தியோட அப்கமிங்கான மூவியில் ஒன்று ராஜ்முருகன் அவர்கள் இயக்க போகிறதா இன்ஃபர்மேஷன் ஏற்கனவே வந்திருந்தது. ராஜ்முருகன் இயக்க இருக்க படத்தில் விஜய் சேதுபதி அவர்கள் வில்லன் கதாபாத்திரமும் கார்த்தி அவர்கள் ஹீரோ கேரக்டரும் சந்தோஷ் நாராயணன் அவர்கள் மியூசிக் போட போகிறதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இதுக்கான ஷூட்டிங்கை நம்ம சர்தார் படத்துக்கு அடுத்ததாக அஃபிஷியல் அப்டேட்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம். லாஸ்ட்லியா தர்ஷனோட கூகுள் குட்டப்பா படத்தோட அஃபிஷியல் ட்ரைலர் இன்னைக்கு வெளியாகிருக்கு. KS ரவிக்குமார் அவர்கள் தான் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதனே நம்ம சொல்லலாம். இதுக்கு முன்னாடி மலையாளத்தில் வெளியான ஆண்ட்ராய்ட் குஞ்சப்பன் படத்தோட ரீமேக் வெர்ஷன் தான் இப்போது கூகுள் குட்டப்பா. இந்த படத்தோட ட்ரைலரோட லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். தமிழ் சினிமாவில் கோலி சோடா மற்றும் 10 என்றத்துக்குள்ள போன்ற படங்களை எடுத்த விஜய் மில்டனோட இயக்கத்தில் சரத்குமார் மற்றும் விஜய் ஆண்டனியோட நடிப்பில் அப்கமிங்காக வெளிவர இருக்க மூவி மழை பிடிக்காத மனிதன். இந்த படத்தோட கம்ப்ளீட்டான ஷூட்டிங் எடுத்து முடிச்சிட்டாங்க. இப்போது இன்றைக்கி இந்த படத்தோட டப்பிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதா அஃபீஷியலாக ஒரு ஃபார்மல் பூஜையை போட்டு அப்டேட்ஸ் வெளியிட்டிருக்காங்க. சிவகார்த்திகன் ப்ரொடியூஸ் பண்ணி அருண்ராஜ் காமராஜ் அவர்கள் டைரக்டராக இன்ட்ரடியூஸ் ஆன படம் கணா. கணா படம் அஃபீஷியலாக சைனா லாங்குவேஜில் சைனாவில் March 18 தியேட்டரில் வெளியாகுது. தமிழ் படம் சைனா டப்பிங்கோட March 18 தியேட்டரில் வெளியாகிறது உண்மையிலே தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெருமையான விஷயந்தான். கன்னட ஆக்டர் புனித் ராஜ்குமாரோட ஜேம்ஸ் படம் அஃபிஷியலாக தமிழ் லாங்குவேஜில் March 17 தியேட்டரில் வெளியிட்டதா இன்றைக்கி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. இது ஒரு பேன் இண்டியா மூவி. இந்த வாரம் ரிலீஸாக March 17 தியேட்டரில் வெளியாகுது. ஆக்டர் விமலோட அப்கமிங்கான புது மூவியோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இன்றைக்கி வெளியிடுறதா நேத்தி அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம். சரவண சக்தியோட இயக்கத்தில் விஜய் சேதுபதியோட டைலாக்ஸோட இந்த படத்தோட அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இன்றைக்கி வெளியாகி குலசாமி என்ற டைட்டிலில் ஆக்டர் விமல் அவர்கள் ஹீரோவாக நடிக்கிறாரு இந்த படத்து மூலயமா. இந்த படத்தில் விமல் தன்யா போஸ் வெங்கட்லாம் நடிச்சிருக்கிறதா அப்டேட்ஸில் வெளியிட்டிருக்காங்க. இன்றைக்கி இந்த படத்தோட அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் குலசாமி என்ற டைட்டிலில் வெளியிட்டிருக்காங்க. டேரக்டர் வெங்கட் பிரபுவோட அப்கமிங்கான ஏ கிரேட் மூவி மன்மதலில்லை. இந்த படம் April 1 தியேட்டரில் வெளியாகுது. இந்த படத்தில் அசோக் செல்வன், ஸ்மூதி வெங்கட், சம்யுக்தா ஆக்டே, ரியாசுமான்லாம் நடிச்சிருக்காங்க பிரேம்ஜியோட மியூசிக்கில். இந்த படத்தோட புது போஸ்டர் இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. ஸ்மூதி வெங்கட் மற்றும் அசோக் செல்வன் இருக்கிற மாதிரி இந்த படம் April 1 தியேட்டரில் வெளியாகுது. விஜய் ஆண்டனியோட இயக்கம், நடிப்பு மற்றும் மியூசிக்கில் அப்கமிங்காக வெளிவர இருக்கு Pichaikkaran 2. இந்த படத்தோட ஆன்டி பிக்லி கேரக்டரோட தீம் சாங்ஸ் அஃபிஷியலாக வெட்னஸ்டே ஈவினிங் 5 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறதை அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க. Pichaikkaran 2 படத்தில் ஆன்டி பிக்லின்ற கேரக்டரில் விஜய் ஆண்டனி அவர்கள் நடிக்கிறாரு. ஆக்டர் மற்றும் டைரக்டர் பார்த்திபனோட அப்கமிங்கான மூவி இரவின் நிழல். இந்த படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் மணிரத்னம் அவர்கள் March 19 ரிலீஸ் பண்ணுறதா இன்றைக்கி அஃபிஷியலாக தெரிவிச்சிருக்காங்க. AR ரகுமானோட மியூசிக்கில் பார்த்திபனோட நடிப்பில் இந்த படம் இரவின் நிழல் அப்கமிங்காக வெளிவர இருக்கு. இந்த படத்தோட அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் March 19 ஈவினிங் 6:01 மணிரத்னம் அவர்கள் வெளியிடுறாரு. இந்த வார தியேட்டரில் வெளியாகி இருக்க யுத்த சத்தம் படத்தோட ட்ரெய்லர் வெளியாகியிருக்கு. கௌதம் கார்த்தி, பார்த்திபன் மற்றும் சாய் பிரியாலா இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. டைரக்டர் எழிலோட இயக்கத்தில் March 18 இந்த படம் தியேட்டரில் வெளியாகுது. படத்தோட ட்ரெய்லரோட லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, செக் பண்ணி பாருங்கள்.